இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது நம்பர் ஒன் அகாடமி அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பிளேஸ். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் அடுத்த லெவல்லுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத சொல்லித்தர்றேன். நிறைய தமிழ் கோர்ஸுகள் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்பர் ஒன் அகாடமிங்கிறது. www.number1.academy அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூடுதல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பாருங்கள், படிங்க, வளருங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, தீர்மானம் எடுத்துட்டு அதை செஞ்சுட்டு அந்த நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ அது எதுக்கு அந்த தீர்மானம் எடுத்தேன், பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் அப்படி தவறான தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள், ஏன் அந்த பிரச்சனையை மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுவாங்களா? என் இனிய தமிழ் நண்பர்களே, வணக்கம். வாழ்க்கையில் நிறையா, வாழ்க்கை என்பதே எக்கச்சக்கமான தீர்மானங்களின் ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரை எக்கச்சக்கமான தீர்மானங்கள் எடுப்பீங்க இல்லையா? அதில் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பல தீர்மானங்கள் எடுப்பீங்க. இந்த வேலையை விட்டு போகணுமா, இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணணுமா, இந்த லவ் கண்டினியூ பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, பிஸ்னஸில் இந்த ஆளை வேலைக்கு எடுக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பீங்க. ஆனால் அந்த தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் அது தீர்மானம் தவறாக போச்சே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. தீர்மானங்கள் தவறாக போவதற்கு முக்கியமான நாலு காரணத்தை சொல்கிறேன் பாருங்கள், கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த தான் பிரச்சனையாக இருக்கும். ஒன்றாவது என்ன தெரியுங்களா? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, இப்போ என்ன கிடைக்கிறதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு தீர்மானம் எடுப்பீங்க, பெரிய தவறு. அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 15,000 ரூபா சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு. உங்கள் பக்கத்து அந்த கம்பெனியோட காம்படிட்டர் பக்கத்தில் இருக்கார், அவர் உங்களுக்கு 500 ரூபா கூட தர்றேங்கிறார். உடனே இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போயிடுது. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வேற ஒருத்தர் உங்களுக்கு திருப்பி ஒரு 500 ரூபா கூட தர்றேன்னு சொல்லுவான். ஒரு வருஷத்தில் அங்கேருந்து மாறிடுறது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அதாவது நான் எப்பவும் சொல்கிறது, சிவி பார்க்குறப்ப, இன்டர்வியூ பண்ணுறப்ப, சிவி பார்க்குறப்போ அடிக்கடி இந்த வேலை மாற்றுறவங்கள நம்ம வேலைக்கு எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? அதனால் இங்கேருந்து போயிடுவான் படாருன்னு. இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஏன் தாண்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? இப்போ என்ன கிடைக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஃப்யூச்சரில் இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணால் என்ன கிடைக்கும், ஃப்யூச்சரில் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஆகும், அப்போ என்னுடைய நிலைமை என்ன ஆக இருக்கும், என்னுடைய வருங்காலத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூடி திங்க் பண்ணணும். தென்னை மரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூடு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன், தென்னை மரம் வச்சா அப்போவே தேங்காய் கிடைக்காது, காத்திருக்கணும். ஃப்யூச்சரை பற்றி நல்லா திங்க் பண்ணுறவனால் மட்டும்தான் தென்னையை வைக்க முடியும். இல்லைன்னா கீரை வச்சுருவீங்க நீங்கள், ஆனால் அப்போ வச்சா அப்போ கிடைக்கும். ஆனால் தென்னை மரம் அப்படி இல்லை, தென்னை மரம் டேக் டைம். அப்போ தென்னை மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன், அந்த தென்னை மரம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பெரிய எஃபர்ட் இல்லை, ஆனால் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும். அப்போ வருங்காலத்தை பார்க்கணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடுங்க. பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணோட அழகை மட்டும் பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த பொண்ணு அந்த கணவனுடைய அழகை மட்டும், அந்த யாரை கல்யாணம் பண்ண போகிறோம் அவன் அழகை மட்டும் பார்ப்பான். இந்த அழகுங்கிறது இப்போ இருக்கிறது, அதோட கேரக்டர் என்ன, எப்படி நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி எப்படி திங்க் பண்ணுறாரு, இல்லைன்னா அந்த அம்மா எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் ஒரு லாங் டைம்லேயே பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண போகிறீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கோல் என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒரே திசையில் தான் போய்கிட்டு இருக்கோமா போகணுமா, இந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம்ல, நம்மளுக்கு அதை பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறதோ அதை பார்த்துட்டு தான். இப்போ பார்க்குற இந்த அழகு, வெளியே பார்க்குற அழகு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கணும் இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு தீர்மானம் எடுத்தீங்கன்னா தவறிவிடும், ஒன்றாவது. இரண்டாவது என்ன தெரியுங்களா, நம்ம பாஸ்டில் டைம், பணம் இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதனால் இப்போ தப்புன்னு தெரிஞ்சாலும் தீர்மானம் எடுத்துகிட்ருப்போம். புரியலீங்களே அப்படின்னா, சினிமாவுக்கு போகிறீங்க நீங்கள் ஃப்ரெண்டும், சினிமா இன்டர்வல் வர அரு போராக இருக்கு, நல்லாவே இல்லை.
அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் போச்சுரா, பணமும் போச்சு டைமும் போச்சு, போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, டேய் டிக்கெட் 200 ரூபாய்க்கு எடுத்துருக்கோண்டா, ஃபுல்லு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது 200 ரூபா இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிங்களே அப்படிங்கிறதுக்காக இனி ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ண டிசிஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது பெரிய தப்பு. வேற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றீங்க, ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தது சாப்பிட்றப்ப கெட்டு போச்சு ஐஸ்கிரீம், இல்லைன்னா ஏதோ டேஸ்ட் வித்தியாசம் நல்லா இல்லை. அப்போது இது தூரம் எரியிறது இல்லை, வேஸ்ட் ஆக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா பணம் போட்டு வாங்கினதுடா தின்று அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அப்போ வருத்தப்பட்டு இருப்போம், சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் சாப்பிட, ஏன் அது சாப்பிட தூண்டிச்சு, அதுக்கு முன்னாடி பணம் போட்டிங்களே அப்படிங்கிற சிந்தனை. அப்போ அதே சங் கோஸ்ட் எஃபெக்ட்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சங் கோஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டைம், நம்ம போட்ட பணம் வேஸ்டாகிடக்கூடாதேங்கிறதுக்காக இப்போ தவறான தீர்மானங்களை எடுப்பீர்கள், அது தவறு. இரண்டாவது பிரச்சனை, மூணாவது பிரச்சனை எடுத்துறீங்களா, எமோஷ்னல் ஸ்டேட்டில் டிசிஷன் எடுத்துருவோம். எமோஷ்னல் ஸ்டேட்னா என்ன, ரொம்ப கோபமாக இருக்கிறப்போ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ, ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்பெல்லாம் தீர்மானம் எடுத்துருவோம். தெரிஞ்சுக்கணும் அந்த எமோஷ்னல் ஸ்டேட் ஒரு டெம்பரரியானது. அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி தீர்மானம் எடுத்தால் அந்த எமோஷ்னல் ஸ்டேட் மாறினதுக்கப்புறம் வருத்தப்பட்டுருப்போம். நிறைய ஆளுங்க இந்த ஆர்ஃபனேஜில் போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆர்ஃபனேஜில் போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால், எனக்கு ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த சிம்பதி, சிம்பதிங்கிறது ஒரு எமோஷன். நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆர்ஃபனாக இருக்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த எது காரணமாச்சோ அந்த எமோஷன் போயிடுது. எமோஷன் போச்சுன்னா திருப்பி இதை பண்ணும் அப்படின்னு வருத்தப்படுவீங்க ஒரு பிரச்சனை வர்ற டைமில். அப்போ எமோஷ்னல் ஸ்டேட்டில் தீர்மானம் எடுப்பதை விட அந்த எமோஷ்னல் ஸ்டேட் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும். நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால தான் எப்போ சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ, ரொம்ப கோபமாக இருக்கிறப்போ, ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்பெல்லாம் எதுவும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, எதுவும் தீர்மானங்களை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், எமோஷ்னல் ஸ்டேட்டில் எடுக்கிற தீர்மானம் பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லது என்ன தெரியுங்களா, சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே நம்ம கூட இருக்க 4 பேர் ஒரு இடத்துக்கு போகிறான், உடனே நானும் தேவையில்லைன்னு தெரியும், இருந்தாலும் நானும் போயிடுவேன். கூட இருக்க 5 பேர் தண்ணி போடுறாங்க, தண்ணி போடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவங்களுக்காக தண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த பிரச்சனை. நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் ஒரு ஸ்கூல் போவான், கூட படித்தவன்லாம் உடனே இவனும் போவான். அந்த ஸ்கூலில் நான் போகிறது எதுக்கு, எனக்கு சேருமா, என்னுடைய கோர்ஸ் அங்கே இருக்கா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரி மற்றுள்ளவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு சூட்டபிள் அல்லன்னு தெரிகிறப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிற போது இந்த தீர்மானத்திற்கு பின்னால் மற்றுள்ளவர்கள் யாரும் ப்ரெஷர் பண்ணணும்னு இல்லை, இன்டெரக்ட்லி அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணணும், இல்லைனா தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் வருத்தப்பட்டு இருப்போம். இப்போ 4 பிரச்சனைகளை கவனியுங்கள். 1, இப்போ என்ன கிடைக்கிறத மட்டும் பார்க்காதீங்க. 2, பாஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. 3, எமோஷ்னலாக ஸ்டேட்டில் டிசிஷன் எடுக்காதீங்க. 4, உங்கள் கூட இருக்கவங்க ப்ரெஷர் இன்டெரக்டாக டைரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணுங்கள். தீர்மானங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றன, தீர்மானங்கள் தான் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்றன. அதுகொண்டு தீர்மானம் எடுக்கிற போது கவனமாக எடுங்க, வாழ்க்கை முன்னேறட்டும். ரொம்ப நன்றி.